ஹை கைஸ் நம்ம இன்னைக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் எப்பிசோடு வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம டாங்ஷோ வந்துட்டு அரசருக்கு நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணி அனுப்பியிருப்பான் அதே மாதிரி வந்து அரசரும் போயிட்டு ராணிட்டு மணிப்பெல்லாம் கேட்டு ராணி கூட தான் ஒன்று வந்துருப்பாங்க அப்படியே இந்த இந்தபிசோடு ஸ்டார்டிங்ஸ்லேயே வந்துட்டு அரசர் வந்துட்டு அந்த டாங்ஷோ வந்து சின்ன வயசில் ரெண்டு பேர் வளர்த்திருப்பாங்க ஒரு தாத்தா பாட்டி ஸோ அவங்கள தான் கூப்பிட்டு செம்மையாக விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க இது எதுவுமே தெரியாமல் இங்கே டான்ஷோன்னு நம்ம நோட்டு இருப்பாங்களா அவங்க ரெண்டு பேரும் ஊஞ்சல் விளையாட வந்தான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம நோட்டு வந்து கிஸ் பண்ணி முடிச்சுட்டு ஏ ஹார்ட் பீட்லாம் ரொம்ப படப்படன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இதாக சொல்லிட்டு இருக்கான் ஒன்று திரும்ப வந்து டாக்ஷோ வந்து அவரை கிஸ் பண்ணுறாங்க கிஸ் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டு ஒன்றா தான் வீட்டுக்கும் போறாங்க இங்கே வந்துட்டு அப்படியே பார்த்தா நம்ம அந்த பாட்டி கூட்டம் வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருப்பாங்களா ஸோ அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க நீங்க வந்து அந்த ஃபேமிலியில் எல்லாத்தையும் வந்துட்டு கொலை பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நீங்க வந்து எங்களை அடக்கம் பண்ணீங்க எங்க அடக்கம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் வந்துட்டு எங்களுக்கு கரெக்டாக தெரியல அரசரே நாங்கள் வந்து ஒரு மலை மேலே தான் வந்து எங்க எல்லாத்தையும் அடக்கம் பண்ணோம் அதே மாதிரி அந்த பொண்ணும் வந்துட்டு அப்பயே இறந்துட்டா அவளோட உடனே வந்து நாங்க தான் அடக்கம் பண்ணோம் அப்படின்றாங்க ஏன்னா அந்த பாட்டி தான் வந்து நம்ம டான்ஸுமே பார்த்துருப்பாங்களா ஸோ அதையும் யோசிக்கிறாங்க இருந்தாலும் சம தான் இருக்கு அந்த பொண்ணு வந்து சாகல அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருப்பாங்க ஏன்னா அவ்வளோ டெட் பாடி வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் அரசருக்கு பயந்து தான் வந்துட்டு நாங்கள் அந்த டெட் பண்ணி நாங்கள் தான் புதைச்சோம் அப்படின்னு சொல்லுவோம் அரசர் வந்து அரசருக்கு வந்து இவங்க மாதிரி டவுட் வந்துடுது அதனால் வந்துட்டு சரி நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்துட்டு எங்கே அவங்கள புதச்சிங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக இடம் காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பாங்க இங்கே பார்த்தா நம்ம யூன் வந்துட்டு அப்படியே சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு டான்ஷுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் ஆனால் அவள் தான் இல்லவே இல்லையே அதே மாதிரி அவனோட அசாசினிருப்பால் அவன் வந்துட்டு சொல்கிறான் இந்த மாதிரி நான் வீடு ஃபுல்லாக தேடிட்டேங்க அவங்க வந்து இங்கே இல்லை அப்படின்போது இவனுக்கு வந்துட்டு அப்போ இந்த அளவுக்கு யோசிக்கிறான் அவளுக்கு உண்மையாலுமே நான் ரொம்ப பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன் இருக்கட்டும் அவளுக்கு எங்கே பிடிக்குதோ அங்கேயே அவர் இருந்துச்சாரா அப்படின்ற மாதிரி தான் இவன் சொல்லிட்டு இருக்கான் ஆனால் இவன் மனசாரலாம் எதுவும் சொல்லிட்டு இருக்கான் இங்கே இங்கே பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு நம்ம நோட்டு வந்துட்டு டாங்ஷு வந்துட்டு அப்படியே பிக்கி பேக் மாதிரி தூக்கி வந்துட்டு இருக்கான் இவ்வளோ வந்துட்டு இறக்கி விடுறா யாராவது பாத்திர போகிறாங்க எப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா இதில் யாரும் இல்லை இந்நேரத்துக்கு வீட்டில் யார் இருக்க போகிறாங்க அப்படி சொல்கிற கரெக்டாக ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கும்போது இந்த அரசர் கூட ஒருத்தர் இருப்பார்ல அவரும் அதே மாதிரி மாஸ்டரும் வராரு பார்த்துட்டு அவ்வளோ இறக்கி விடு இறக்கி விடு அப்படின்னு இறங்கினதுக்கப்புறம் வந்து தெரியல பார்த்தோன்னு ஒரு வழக்கு மட்டும் வைக்கும்போது இவன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு இருக்கும்போது ஒன்றை சொல்கிறாரு ஏமா ஒன்றை தெரியாமல் இவர் வந்திருக்காரு அப்போ அரண்மனையிலேருந்து வர வந்திருக்காரு அப்போ அரண்மனையிலேருந்து ஆமாம் ஆமா அப்படின்னு பார்த்தா அரண்மனையில் வந்து இவளுக்கு வேலைக்காக தான் ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பாங்க என்னன்னு பார்த்தா நம்ம அரசர் இருப்பாள அரசர் வந்து ராணி கிட்ட பேசிருப்பாரு இந்த மாதிரி நான் வந்து ஒரு பொண்ணு சொல்றேன் நீ வந்து அவளை வந்துட்டு உனக்கு கீழ வந்து வேலை செய்யற மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி அவர்தான் அதே மாதிரி ராணி வந்துட்டு அந்த அவங்கள கீழே இருப்பாங்களா கோட் கோட்டில் அவங்க கிட்ட பேசியிருப்பாங்க நான் வந்து ஒரு பொண்ணு சொல்கிறேன் நீங்கள் வந்து அவங்கள வந்துட்டு உங்களுக்கு வேலை செய்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின் போது அவங்களும் சரி அப்படின் ஏன் அந்த பொண்ணை வேலை செய் வேலைக்கு எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்போது ராணியும் சொல்லியிருப்பாங்க அந்த பொண்ணு தான் வந்து அரசருக்கு வந்து தூங்குறதுக்கான வழி சொன்னாலாம் அப்படின்போது ராணிக்கு வந்து ரொம்ப சிரிஸ்டே தான் சொல்கிறாங்க ஏன்னா அவள் பேச்சு கேட்டு தான் அரசர் வந்து நம்ம ராணி கூட ஒன்றா ஸோ அதெல்லாம் சிரிஸ்டே தான் சொல்லும்போது ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம நம்ம டான்ஸி வந்து அரண்மனைக்கு வந்து வேலைக்காக கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்படியே நம்ம அரசர் கூட ஒருத்தர் இருப்பாள் அவர் வந்துட்டு நம்ம டா நோட்டு தான் கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இந்த தாத்தா பாட்டி கூட்டிகிட்டு போயிட்டு நீ வந்து மலை மேலே வந்து அங்கே எங்கே டெட்பாடி பாடி வச்சாங்கன்னு சொல்லி நீ அங்கே கண்டுபிடிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க ஏன் நீங்கள் போலையான்னு கேட்கும்போது எனக்கு வந்து வேறு ஒரு வேலை இருக்குது அப்படின்போது தான் சொல்கிறாங்க இங்கே வந்து அரசர் வந்து அப்படியே வந்துட்டு அமைச்சரை தான் பார்க்க வராரு பார்க்க வந்துட்டு நீ எதுக்காக வந்து என்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னா செம்மையாக கேட்டுட்டு இருக்கும்போது இல்ல அரசரே நான் வந்துட்டு உங்களுக்காக எந்த புரட்சி படையும் இது பண்ணல அப்படின்னு இருக்கும்போது இல்லை நீ எனக்கு வந்து எனக்கு எதிராக வந்துட்டு நீ எல்லாமே பிளான் பண்ணி தானே பண்ணிட்டு இருந்தேன் அப்போ இல்ல அரசரே அப்படினா பார்த்தா கரெக்டாக நம்ம யூனிஃபார்ம் அவன் அப்புறம் யாரும் இன்னும் ரெண்டு பேர் வராங்க லேடிஸ் யாருன்னு பார்த்தா வந்து நம்ம லீக் கூட ரெண்டு பேர் இருப்பாங்களா அவங்க தான் இவங்க தான் வந்துட்டு நம்ம சுண்ணாண்டி வந்து இவர் தான் கொலை பண்ணாரு அப்படின்னு தப்பா நினச்சிட்டு இருப்பாங்களா ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இவருக்கு எதிராக வந்து சைடலாம் அப்படின்ற மாதிரி வந்துருக்காங்க இங்கே வந்து இவங்க ஒரு பக்கம் மலை எறிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு அப்பா அம்மா வந்துட்டு எங்க புதச்சா மாதிரியே ஞாபகம் இல்லை ஆனால் டான் ஷூ தான் இவங்க வந்துட்டு எதுவும் பண்ணவே இல்லை ஸோ அதுக்காக வந்து மலைமலையாக தெரியிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம நோட்டுக்கு வந்து தெரியுது இவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை இவங்க வந்து வயசானவங்க எப்படியோ வந்து இடம் மறந்துருப்பாங்க அப்படின்னு மாதிரி போய் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே போயிட்டு இருக்கும்போது இங்கே வந்து தான் கட்டுறாங்க அந்த ரெண்டு பேர் இருப்பாங்களோ லீவ் கூட ஸோ அவங்க வந்துட்டு அப்படியே சொல்லிடுறாங்க இவர் தான் வந்துட்டு எங்களுக்காக ஒரு வில்லேஜ் வந்து உருவாக்கி கொடுத்தாரு அந்த வில்லேஜில் வந்துட்டு அவருக்குன்னு தனியாக ஒரு இடத்தையும் இது பண்ணிணாரு உங்களை வந்துட்டு உங்களுக்கு எதிராக வந்து புரட்சி படியும் இவர் தான் இது பண்ணார் எல்லா ஒன்றுமே இவர் வந்து சொல்லிடுறாங்க அரசர் வந்துட்டு இல்லை இவங்க வந்து தப்பாக சொல்கிறாங்க நான் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல அரசே உங்களுக்கு நல்லதுக்கு தான் பண்ணேன் அப்படின்ட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் மூ வந்துட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் சுண்ணாண்டிக்கு பதிலாக யார் வந்துட்டு சுண்ணாண்டிக்கு வந்து தலைவராக இருந்தாங்க அப்போது எல்லாமே இவ்வளோ சொல்கிறாள் இந்த மாதிரி எங்கள் கேங்கக்கே வந்து இவர் தான் தலைவராக இருந்தார் உங்களை வந்துட்டு எடுத்துட்டு வேற ஒரு அரசரை போடணுன்றதுக்காக தான் இது எல்லாமே பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து அரசர்கிட்ட சொல்லுவோம் அரசருக்கு வந்து இன்னும் டென்ஷன் ஆகிட்டு இருக்குது அதே சமயம் வந்துட்டு நம்ம நோட்டோட அண்ணா இருப்பாள் அவனும் வந்துட்டு இன்னும் இவங்க சொன்னது போதாது அப்படின்ற மாதிரி இவன் வேற எஸ்டாக வேறு அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கான் இவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு இங்கே பார்த்தா மலையில் தேடி போயிருப்பாங்களா அவங்க வந்துட்டு இடம் வந்து மறந்துட்டேன் அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம நோட்டு வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்து போகலாம் வாங்க நான் வந்துட்டு அவங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இங்கே அப்படியே அரசர் வந்துட்டு அவங்ககிட்ட செம்மையாக விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இவன் வர சும்மா இல்லாமல் இந்த மாதிரி இவங்க தான் அரசரை எல்லாத்துக்கும் பிளான் பிளானு நீங்கள் வந்துட்டு உங்களை வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு கொலை பண்ணிடணும் உங்கள் இடத்துல வந்துட்டு அந்த உங்களோட பையன் இருக்காள் அவனை தான் வந்துட்டு அரசராக பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் இவரு தான் வந்து முடிவு பண்ணாரா அப்போ அரசருக்கு வந்து கோவம் அவ்வளோ கோவம் வருது அவரை போய் அப்படியே சர்ட்டி பிடிச்சிட்டு நீ எதுக்காக எனக்கு துரோகம் பண்ண நான் வந்துட்டு உனக்கு நீ வந்து என் ஃப்ரெண்டு மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்போ அவரும் வந்துட்டு நீங்கள் தான் அரசரே எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல அரசர் அப்படின்ற மாதிரி சொந்த அப்பாவையும் கொலை பண்ண மாட்டார் சொந்த அண்ணனையும் கொலை பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி உங்களோட பையனை வந்து நீங்கள் கொலை பண்ணியிருக்க மாட்டேங்க நீங்கள் வந்து ஒரு நல்ல அரசரே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசும்போது இவர் வந்துட்டு வாயமுடி நீ வந்து எடுத்து பேசாத பேச ச இருக்கும்போது இவரு வந்துட்டு அவரோட கோவத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு அரசர் ஒரு கட்டத்தில் பார்த்தா கரெக்டாக வால் எடுத்தா வயிற்றுலேயே சொல்கிறார் பார்த்துட்டு அவருக்கும் வந்துட்டு இருந்த கோவம் எல்லாமே ஒரு இதாக தான் இருக்கும் ஆனால் குத்துனதுக்கு அப்புறம் வருது இந்த மாதிரி இவன் ஒன்று நான் குத்திட்டு எந்திரி 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 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மணிப்பாளர் கேட்குறாரு அவரும் வந்துட்டு அரசரே அப்படின்னு மட்டும் தான் சொல்றாரு அங்க இருக்கு இங்கிட்ட வந்து நீங்க போங்க வேகமாக போயிட்டு வந்து நினைச்சு பார்க்கறாங்க இந்த மாதிரி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ அரசராக இருக்காரு அவரோட அப்பா தான் வந்து அரசராக இருந்திருப்பார் அப்போ வந்து ஊரில் வந்துட்டு ஏதோ புரட்சியெல்லாம் நடந்திருக்கும் ஸோ அதுக்காக எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் கூட பாரபட்சமே எல்லா மேலத்தையும் கொலை பண்ணி போட்டுருப்பாங்க அதை வந்து இவங்க போய் பார்த்துருப்பாங்க பார்த்துட்டு அங்கே செத்து பார்த்தோன்னா அரசர் வந்துட்டு என்ன இந்த அரசர் வந்து இப்படி இருக்காரு எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் இருக்காங்களே அப்படின்ட்டு கண்ணெல்லாம் இந்த மாதிரி நீங்க வந்துட்டு எப்பவுமே பயப்படாதீங்க நான் அரசர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி மட்டும் பண்ணவே மாட்டேன் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் வந்து என்னோட நாட்டு மக்கள் வந்து நல்லா தான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி நிறையா பேசியிருப்பார் அதை எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு நீங்க வந்துட்டு நல்ல அரசர் தான் நான் வந்துட்டு உங்களுக்கு எதிராக எதுவும் பண்ணல அரசரே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து இறந்தும் போயிடலாரு அதை பார்த்தா நம்ம அரசருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்

அரசரோட இடத்துல வந்து நான் வரக்கூடாது அந்த உண்மை எதுவுமே வந்து நோட்டுக்கு வந்து தெரியக்கூடாது அவனை காப்பாற்றணும் அப்படின்னா ஒரே வழி மட்டும்தான் அது வந்து ராணியால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அரண்மனைக்கு போகிறதுக்காக ஒரு பிளான் போட்டுறாரு இங்கே பார்த்தா நம்ம நோட்டு வந்து அந்த தாத்தா பட்டிருப்பாங்களோ அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்து நாங்கள் ஃபுல்லாக அரண்மனை நாங்கள் வந்து கார்டு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம் ஆனால் எங்களுக்கு வந்து எதுவும் ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம் அப்போது இவரும் வந்துட்டு சரி ஓகே இவங்க வந்து அனுப்பிடுங்க இதுக்கு அப்புறம் எந்த ப்ரோஜ்மும் இல்லை அப்படி சொல்லும்போது கையெல்லாம் பிளட்டாக இருக்குது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை நீ வந்து பார்த்துக்கோ நான் போய் குளிச்சுட்டு வந்துறேன் அப்படின்னு மட்டும் தான் சொல்லி அனுப்பிடுறாங்க இவர் வந்துட்டு சரி கரெக்டாக இங்கே ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம டான்ஷன் வந்துட்டு அங்கே தான் வேலைக்கு செஞ்சுட்டு அலசுவோம் அங்கே வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் துவச்சு இது பண்ணிகிட்டு இருக்க நம்ம நோட்டு வந்து எல்லாத்தையும் மறந்து அப்படியே ஆயுன்னு பார்த்துட்டு இருக்கான் இது தாத்தா பாட்டி அவங்கள பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேத்துக்கும் அந்த பொண்ணு தான இது அப்படின்னு பயந்துட்டே இருக்கும்போது இவங்களும் வந்துட்டு சரி ஓகே நீங்கள் போங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இவ்வளோ ஹெல்ப் பண்ண ஆரமிச்சு வச்சிடறான் நீ என்ன இருக்க கூட நான் எல்லாம் காய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கும் பிடிங்கி காய வச்சுருக்கோம் அவ்வளோ நீங்கள் எதுக்காக வந்த அப்போ எதுக்காக வருவோம் ஒன்றை பார்க்க தான் வந்தேன் அப்படின்போது என்ன பார்க்க வந்து உனக்கு வேறு வேலை எதுவும் இல்லையா அப்படின்போது இருக்குது ஆனால் இருந்தாலும் ஒன்னே தான் பார்க்க வந்தேன் அப்படின் இருக்கும்போது சரி ஓகே நம்ம வந்துட்டு நான் வந்து உன்னை கடத்திட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் கடத்திட்டு போக போகிறியா ஆமாம் எதுக்கு அம்மா கடத்திட்டு போயிட்டு நான் உனக்கு பண்ண போகிறேன் அப்பு அவ்வளோ என்னது அப்படின்னு கேட்கும்போது அதுவா தெரியலையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் எதையுமே ஃபஸ்ட்டே நீ யோசிக்க மாட்டேன் ஆமாம் சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் ஊஞ்சல் விளையாட போகலாமா அப்போம்மா ஆ சரி ஓகே அம்மா உனக்கு நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட்டுக்கு போகலாம் போய் நிறையா நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்கான் இவ்வளோ வந்துட்டு அவனையே பார்த்துட்டு சரி ஓகே நம்ம வந்து போலாம் ஓகேவா அப்படின்னு சொன்னால் நோட்டும் வந்துட்டு சரி ஓகே நீ வந்து வேலையெல்லாம் முடித்தோன்னா வந்து நம்ம ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறான் சொல்லிட்டு போய்ட்டு அப்படியே ஒன்றை வந்துட்டு திரும்ப வந்துட்டு வரான் வந்துட்டு அவள் கையில் வந்து ஒரு பூ மாதிரி எடுத்து ஒரு அதை வந்து ரிங்காக செஞ்சு கையில் மாட்டி விட்டுறான் இந்த இது வந்து என் ஞாபகமாக நீ வச்சுக்கோ நான் வந்துட்டு வர வரைக்கும் இது அவன் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கரெக்டாக போகும்போது இவன் வந்து பின்னாடி இருந்து போய் நான் ஹக் பண்ணிக்கிறான் ஹக் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக அங்கே ரொமான்ஸ் மாதிரி தான் ஆகுது ஒன்றை வந்துட்டு சரி யாராவது வந்துருவாங்க நீ போனால் வந்து கண்டிப்பாக நம்ம நைட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் வந்துடுறாங்க அப்படியே இங்கே பார்த்தா அரசர் வந்துட்டு அப்படியே தள்ளாடிக்கிட்டே வந்துட்டு இருக்குது அதை வந்து நோட்டும் பார்க்குறான் பார்த்துட்டு அரசருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ரூமுக்கு கூட்டு போகலான்னு சொல்லி இவனை தான் கூட்டிகிட்டு போகிறாங்க போயிட்டு அரசர் பார்த்தா செம்மையாக குடிச்சிட்டு இருக்காரு இந்த மாதிரி நீ உனக்கும் என்னை பார்த்தா கட்ட மாதிரி தெரியுதா இல்லை அரசரே அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ வந்துட்டு நான் வந்து எல்லாருக்குமே தான் தெரியிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் ரொம்ப அதிகமாக குடிக்கும்போது அரசரே நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டு இருக்கீங்க என் மனசில் அவ்வளோ வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து நான் குடிச்சிட்டு அங்கேயே வந்து அப்படி தூங்குறாரு இவனும் வந்துட்டு சரி ஓகே தூங்குங்க அரசரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெட்ஷீட்லாம் போய்

இப்போ தான் வந்து ஒரு உண்மையே கட்டுறாங்க நோட்டு வந்துட்டு இவர் எதுக்காக குழப்பத்தை ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம நோ அரசரோட அப்பா இருப்பார்ல அவர் வந்து சாகிறதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து சாகர ஸ்டேஜில் இருக்கும்போது இவர் தான் வந்து க்ரௌன் பிரின்ஸாக இருந்திருப்பார் ஸோ ஆனால் இவருக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிற ஸ்டேஜில் இருக்கும் போது வந்துட்டு இந்த மந்திராலாம் சொல்லுவாங்களா ஸோ அவங்க வந்து ஒரு வாக்கு மாதிரி சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு இப்போ இருக்கிற அரசர் கடத்த வந்து ஒரு கிரௌன் பிரின்ஸ் தான் நீங்கள் வந்து அரசராக மாட்டீங்க உங்களுக்கு பிறக்கிற பையன் தான் வந்து அரசராகும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பர்டிகுலர் டேட் மட்டும் சொல்லியிருப்பாரு அந்த டேட்டில் பிறக்கிற குழந்தை தான் வந்து இந்த நாட்டோட அரசராகும் நீங்கள் வந்து அரசராக மாட்டீங்க அப்போது இவருக்கு வந்து சம டென்ஷன் நான் தான் வந்து கிரௌண்ட் அது எப்படி நான் வந்துட்டு எத்தனை இந்த நாட்டுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன் நான் தான் வந்து முடிசூட அரசர் நீங்க வந்து எப்படி இன்னொருத்த வந்து சொல்லி சொல்லும் போது எது சொன்னாலும் அதுதான் உண்மை உங்களுக்கு பிறக்கிற தான் வந்து இந்த நாட்டோட நீங்கள் வந்து சொல்லி இவனுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு வந்து அந்த லேடி வந்து அங்கேயே நான் தான் வந்து அடுத்த அரசர் நீ சொல்கிறது எல்லாமே பொய்யுன்னு சொல்லி நான் நிரூபி காற்றேன் அப்பதான் இங்க வந்து அரசர் வந்து தூக்கத்திலிருந்து அப்படியே எழுந்து பாரு எழுந்தோன்னா வந்துட்டு நம்ம நோட்டு வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் பாடுகிற அப்படின்னு போது இல்லை அரசரே நீங்க பயப்படுறத பார்த்து நானும் இதாயிடுச்சு மன்னிச்சிருங்க அப்படின்ற அப்படியே அரசர் வந்து இன்னொரு விஷயத்தையும் தான் நினச்சி பார்க்குறாரு இந்த மாதிரி நோட்டு வந்து பிறந்திருப்பாங்க அப்போ வந்துட்டு அவர் வந்து பார்க்க போகும்போது ராணி வந்து ரொம்ப ஹாப்பியாக சொல்லிருப்பாங்க பாருங்க அரசர் இதுதான் நம்ம குழந்தை ரொம்ப ஆசையாக சொல்லிட்டு இருப்பாங்க அரசர் வந்துட்டு அவனை தூக்கிட்டு அப்படியே அவரை கொலை பண்ற மாதிரி போயிருப்பார் இந்த மாதிரி இதுக்கப்புறம் தான் வந்துட்டு எல்லாமே நடந்திருக்கும் அவர்கிட்ட வந்து இப்போ இருக்கிற அமைச்சர்கிட்ட வந்து கொலைப்பணம் கொடுத்துருப்பாரு எல்லா விஷயம் இதுக்கப்புறம் தான் நடந்திருக்கும் அது வந்து அரசர்லாம் இப்போ நினச்சி பார்த்துட்டு நீ வந்து அழுகாதப்பா அப்படின்னு மட்டும் தான் இருக்காரு இப்போ இங்கே பார்த்தா நம்ம யூன்மோ வந்துட்டு அப்படியே அவனை வந்து தனியாக ஒரு இது இருக்கான் இந்த மாதிரி அரசர் வந்துட்டு ஹன்யாங் போக போகிறாரு ஸோ அந்த டைம் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு படையிடத்துல அரை மணிக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளானையும் சொல்லிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற அமைச்சர்கள் எல்லாரும் வந்துட்டு ஆமாம் இப்போ இருக்கிற அரசருக்கு வந்துருக்கு அரசு பதவிக்கான தகுதியே கிடையாது அவர் வந்துட்டு என்னை எந்த அரசனுமே அவரோட கூட பிறந்த தம்பி வந்து கொலை பண்ண மாட்டார் அதே மாதிரி அவங்களோட பையனையும் கொலை பண்ண மாட்டார் அவருக்கு வந்துட்டு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்னு நம்ம யூன்மோ வந்துட்டு அரசர் இருக்காது அவரோட வந்து தம்பி பையன் தான் போல யூன்மோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவனும் வந்துட்டு ஒரு ப்ளான் போடுறான் இந்த மாதிரி அரசு வந்து வெளியில் போகும்போது கரெக்டாக நம்ம அரண்மனைக்குள்ளே இது பண்ணணும் அப்படின்ட்டு இங்கே பார்த்தா லீவ் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க லீ இது மாதிரி யூன்மோ தான் எல்லாத்துக்கும் காரணம் அமைச்சர் வந்து கிடையாது அப்படின்போது இவங்களுக்கு வந்து ரொம்ப கில்ட்டியாக இருக்குது இந்த மாதிரி அவங்க போய் உண்மை தான் வந்து அமைச்சர் கொலை பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் எங்களை தான் நாங்கள் வந்து எதுவும் சொல்லாமல் வந்து அரசு வந்து உயிரோட அமைச்சர் வந்து உயிரோட வந்துருப்பார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே பார்த்தா நம்ம டான்ஸ் ஷோ வந்துட்டு அப்படியே நைட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அரை மணிக்கு தான் நம்ம இப்போ வந்து கரெக்டாக வெளியில் வரா பார்த்துட்டு ஷோல்டர் மேல கை வச்சோன்னு யாரோன்னு நினச்சிட்டு ஒரே ஒரு குத்து தான் பார்த்தா மூக்கில் ரத்த ரத்தமாக இருக்கு பார்த்துட்டு அவனும் அடி பாவி அப்படின்ற போது ரெண்டு பேரும் வந்துட்டு அப்படியே ஒன்றா வந்துட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்காங்க நிறைய சாக்லேட்ஸ் அவங்களுக்கு வேணுன்ற ஷாப்பிங் எல்லாம் பண்ணுறம்போது அவன் வந்துட்டு ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருக்கா இவனு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போய் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா வந்துட்டு நம்ம நம்ம மேயர் பல அவர் வந்து தூரத்தில் இருந்து பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்கும்போது நல்ல பேராக தான் இருக்காங்க நல்லா சந்தோஷமாக இருந்து தொலைங்க போங்க அப்படின்றாரு கரெக்டா அந்த டைம் பார்த்தா யாரும் வந்து இடிக்கிறாரு யாரும் பார்த்தா அந்த லேடி இருப்பாங்களா அவங்க தான் பார்த்துட்டு நீங்களா அப்படின்போது அவங்க தானே அப்படின்ட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அவங்கள பார்த்துடுறாங்க பார்த்துட்டு தோய் இவங்க இப்படி இங்கே வந்தாங்க அப்படின்றாங்க அப்படியே பின்னாடி தெரியும் பார்த்தா இன்னும் ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க கூட ஸோ மூணு பேர் அங்கே தான் இருக்காங்க பார்த்துட்டு எல்லாத்துக்கும் செம ஹாப்பி அப்படியே அவன் எல்லாரும் வீட்டுக்கு கூட்டி போய் ஒன்றா தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம நோட்டு தான் வந்துட்டு இன்னைக்கு சமைக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க போல் அதுக்கு வர வந்துட்டு மாஸ்டர் வேறு கேட்டுட்டுருக்கேன் என்னடா எனக்கு நீ சமைக்கிறேன்னு சொல்லியிருக்க அப்படிம்போ இல்லை நிறைய பேர் இருக்காங்களா அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாப்பாடெல்லாம் எடுத்து வந்து வைக்கிறான் ஒவ்வொரு சாப்பாடு வைக்கிறான் ஆனால் நம்ம நம்ம ஹண்ட்டு வந்து சும்மா இருப்பாளா அவள் கரெக்டாக சாப்பிட போலான்னு நம்ம கையை படிச்சிடறா கொலா நிறுத்து என்ன என்னாச்சியா அப்படிமா நீ வெயிட் பண்ணுறியா அப்படி சொல்லிட்டு கரெக்டாக அந்த வந்து ஸ்பூன் வீட்டு பார்த்தா பார்த்தா எக்ருக்கு உள்ளே பார்த்து எல்லாேருக்கும் செம்ம ஷாக்கு என்ன முட்டையா அப்படின்ட்டு ஒன்னு அவளும் வந்துட்டு பவுல் வந்து கமித்தி பார்க்குறா உள்ளே பார்த்தா ஒரு ஆஃப் ஆயில் மாதிரி போட்டு கொடுத்துருப்பான் போல என்னடா இவளுக்கு மட்டும் நீ ஆஃப் ஆயில் போட்டு கொடுத்துருக்கியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹண்ட்டுக்கு வந்து செம்மியாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கு இங்கே வேறு மேயில் வேறு ஒரு பக்கம் இவன் என்ன சோதிக்கிறானேடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கடுப்பில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளும் வந்துட்டு டாக்டர் தான் அவளுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னார் அதனால தான் நீ சாப்பிட சாப்பிட அப்படி சொல்லி ஊட்டியெல்லாம் விட்டுட்டுருக்குமா மாஸ்டர் ஏண்டா சோதிக்கிறீங்க இதெல்லாம் பார்க்கணும் எனக்கு நேரம் அப்படின்னு இருக்கும்போது இங்கே போகும்போது அந்த குண்டு இருப்பாங்க அவங்க வந்து லைட்டாக சாப்பிட எடுத்து வைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் லைட்டாக பிக்கப் ஆகிற மாதிரி ஆகும்போது இங்கே வந்து மாஸ்டர் மாஸ்டர்ல அவர் வந்து ட்ரிங்ஸ் குடிச்சிருக்கும் போது அவங்க கூட இன்னொரு ஆண்டி இருப்பாங்கள ஸோ அவங்க வந்து இவங்கள பார்க்குறாங்க ரெண்டு பேருக்கு லைட்டாக இதாக மே மாஸ்டர் வந்துட்டு சரி ஹண்ட்டு நீ சாப்பிடு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருபட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடறேன் இங்க வந்து எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க இங்க பார்த்தா லீய வந்து பாக்கிறது நம்ம அமைச்சர் கூட ஒரு பாடிகள் மாதிரி இருப்பாள் அவர் தான் வர வந்துட்டு நீங்க வந்துட்டு அமைச்சரை பாத்தீங்களா இந்த லெட்டர் மட்டும் அவர்கிட்ட கொடுத்துட்றீங்களா அப்படின்னு இவர் வந்து அவர் ரொம்பவே மிஸ் பண்றாரு ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவர் கூட தான் வந்திருப்பாரு நீங்க வந்து அவர் எப்படி இருக்காரு என்ன மட்டும் பாத்துட்டு வந்து எனக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்காங்க அப்படியே அந்த சீனை கட்டி அப்படி எங்க பார்த்தா நம்ம நோட்டு தான் கேட்டாங்க நோட்டு வந்து இன்னைக்காது எப்படியாவது நம்ம எவ்வளோ கூட தூங்கிடணும்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவ்வளோ இத்தனை பேர் இருக்கும்போது எப்படி நீ வந்து எங்க ஏன் கூட தூங்குவே இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டோம் ஓகேவா நான் வந்து உன் கூட படுத்துக்கிறேன் யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது அவ்வளோ சரி ஓகே ஓகே அப்படின்றா இவனும் வந்துட்டு ரெண்டு பேர் ஒன்னா தான் தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒன்றா தான் சும்மாவாக இருப்பாங்க நம்ம நோட்டு வந்துட்டு கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அவன் மேலே கையெல்லாம் போடும்போது இவ்வளோ என்னடா பண்ற அமைதியாக தான் இண்டா அப்படின் இருக்கும்போது உன்ன அப்படியே தூக்கத்தில் இருந்து இவ்வளோ திளிம் பார்க்குறா திரும்பி பார்த்துட்டு இந்த மாதிரி நீ என்னை ரொம்பவே மிஸ் பண்ணியா போது ஆமா நீ வந்து என்ன விட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்றாங்க கிஸ் பண்ணும்போது அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் இருக்காங்க கரெக்டாக அந்த டைம் பார்த்திங்கன்னா யாரும் டோர் ஓப்பன் பண்ணி ஹண்ட்டு தான் டோர் ஓப்பன் பண்ணால் அவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு பக்கம் அப்படியே பிச்சுட்டு போயிட்டு போயிடுறாங்க வந்துட்டு அந்த குண்டு லேடிங் இருக்காங்களப்ப என்ன தூங்கவே வர மாட்டாங்க கையெல்லாம் மேலே போட்டு போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ நம்ம நோட்டுவோம் ஏண்டா ஹண்ட்டுமா நீ வந்துட்டு ஏதாவது பார்த்தியா என்ன என்னத்தை பார்த்தியா ரெண்டு பேரும் பள்ளி மாதிரி மொத்தம் கொடுத்துட்டு இருந்தீங்க அதை சொல்கிறியா இல்லை நான் வந்தோன்னே வந்துட்டு அப்படியே ரெண்டு பேரும் இடத்துல சூடு வச்சு மாதிரி எழுந்து போனீங்களே அதை சொல்கிறியா அம்மா எல்லாத்தையும் பார்த்துட்டியா அப்போ ஆமாம் தூங்குங்க தூங்கு அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது உனக்கு வந்துட்டு எனக்கு ஹஸ்பண்டாக இருக்கவே தகுதி இல்லைன்னு தான் தோணும் தோணுது அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி வேற ஒரு பிள்ளையை லவ் பண்ணுற பையன் வச்சுன்னா என்னதான் பண்ண போறேன்னா தெரில அப்படி சொல்லிட்டு இவன் பக்கம் தூங்கிட்டு இருக்கும்போது மூணு பேர் சேர்ந்து அப்படியே ஒன்றாவே தூங்குறாங்க அப்படி அடுத்த நாள் வந்துட்டு இங்கே வந்து அமைச்சர் கூட ஒருத்தர் இருப்பாள் அவர் வந்துட்டு நம்ம நோட்டோட அப்பா தான் இருக்காங்க இந்த மாதிரி அமைச்சர் இறந்துட்டாரு அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி அவங்க வந்துட்டு அவர் வந்து கொண்டுட்டாங்க இருந்தாலும் வந்து அவர் டெட் பாடி வந்து இப்படி தான் தூக்கி போட்டுட்டு போவாங்களா அப்படின்னு போய் சொல்கிறாங்க எங்கன்னு பார்த்தா அந்த ஒரு ஊருக்குள்ள வந்து நிறைய நோய் எல்லாம் வந்து இறந்துருப்பாங்க ஸோ அந்த இடத்துல கொண்டு போய் அவர் டெட் பாடி வந்து அப்படியே போட்டிருப்பாங்க கூட இவருக்கு வந்து செமையாக டென்ஷன் ஆயிட்டிருக்கும்போது இருக்கும்போது அவர் வந்துட்டு நான் போய் ராணி பார்த்தே ஆகணும் இதுக்கப்புறமும் நம்ம லேட் பண்ணால் எல்லாமே நம்ம கை மீறி போயிடும் அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்க வந்து எப்படி தனியாக போவீங்க அப்படி நான் வந்து பார்த்துக்கிறேன் நீ வந்து ஃபீல் ஃபீல் பண்ணாத வந்து ரொம்பவே பண்ணி எதுவும் வந்து சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவர் தான் அவரோட பையன் மாதிரி பார்த்துக்கிட்டாரு நான் வந்துட்டு அவரோட சொந்த அப்பாவை தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி இறந்துட்டு இருக்காரு இங்க வந்து நம்ம நோட்டோட வந்து எப்படியாவது வந்துட்டு ராணி பார்த்து எல்லாத்து விஷயம் சொல்லிடணும் அப்படின்றார் இவர் வந்து நம்ம அமைச்சரோட டெட் பாடி வந்து இருக்கிற இடத்தை அது வந்து அப்படியே குப்பத்தொட்டி மாதிரி எல்லாத்தையும் நிறைய பேரோட டெட் பாடி இருக்கு அங்க வந்துட்டு இவரோட டெட் பாடி இருக்கிறத பார்த்தாலும் ஏற்றுக்கவே முடியல செம்மையாக ஒரு டெட் படி பிடிச்சிட்டு அழுந்துட்டு இருக்காரு எழுந்துருங்க எழுந்துருங்கட்டு அந்த டைம் பார்த்தா நம்ம தூமு கூட ஒரு அசாசின்னு இருப்பாளும் அவன் வந்து கரெக்டாக அப்படி கழுத்து மலையே கத்தி வைக்கிறான் கத்தி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி யாரையோ கேட்குறான் யாருன்னு பார்த்தா நோட்டோட அப்பா இருப்பில்ல அவர் தான் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அதாவது சொல்ல முடியாது அவர் வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு அது வந்து எங்கே இருக்காருலாம் சொல்ல முடியாது இவன் வந்து இப்போ சொல்லலாம் அவன் வந்து இங்கேயே கொலை பண்ணிருவேன் நான் சொன்னாலும் நீ அதை தான் பண்ண போகிற நீ வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து கையில கத்தி எடுத்துட்டு அப்படியே வயத்தில் குத்தி அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு அவருக்கு வந்துட்டு சரி இப்போ அமைச்சர் இறந்துட்டாரு இதுக்கப்புறம் நம்ம அவரு கூடே தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்துட்டு அமைச்சர் அமைச்சர் கூடயே சேர்ந்து இவரு வந்து இங்கே வந்து நம்ம நோட்டோட அப்பா வந்துட்டு ராணியை பார்க்குறதுக்காக வராங்க வந்துட்டு எப்படி இருக்கீங்க ராணி அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் வந்துட்டு நல்லா இருக்கேன் இங்கே வந்து என்ன நடக்குது எதுக்காக இது எல்லாமே நல்லா அரசரை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு பெரிய உண்மை சொல்லணும் நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கிறது தயாராக இருந்துக்கோங்க அப்படின்னு எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க அப்போது இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு உங்கள் பையன் வந்து இறந்துட்டாருன்னு சொன்னார்ல அவர் வந்து இறக்கல உயிரோட தான் இருக்கார் இன்னும் அப்போது ராணிக்கு வந்து பெரிய ஷாக்காக இருக்குது அதே டைம் வந்து இங்கே நோட்டு வந்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு ராணி வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்கும்போது ஆமாம் ராணி நான் தான் வந்து அந்த பையனை வந்துட்டு காப்பாற்றுறேன் அரசர் வந்து என்கிட்ட குழப்பான சொல்லி கொடுத்தாரு என்னால் வந்துட்டு அந்த குழந்தைய வந்து சாகடிக்க முடியல நான் தான் அந்த குழந்தைய இத்தனை வருஷமா வளர்த்திட்டு இருந்தேன் அப்போ மாதிரி வந்துட்டு யார் என் பையன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் கரெக்டாக வந்து அரசு வந்து இடத்துக்கு வந்துடுறாரு அரசு வந்ததுக்கு வந்துட்டு இவங்க வந்து நீ வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அவனை வந்துட்டு அங்கே தான் இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராணிக்கு வந்து அங்கே பையன் உயிரோடு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சவனே எங்கே இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமாக ஓடி வராங்க வந்து தடுமாறி விலகும் போது நம்ம நோட்டு தான் வந்துட்டு வந்துருப்பாளா ஸோ அவன் வந்து அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு என்ன என்ன ஆச்சு ராணி நீங்கள் வந்து ஏன் அப்படி இருக்கீங்க அவங்க எதுவுமே பேசல ராணி வேக வந்துட்டு சரி அரசர் வந்து வெளியில் வராது இதுதான் கரெக்டான டைம் வந்து அரசர் வந்து கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில் பாக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாள் அதை வச்சுட்டு ரெடியாக இது பண்ணிகிட்ருக்கா பார்த்தா அதுக்குள்ளே பார்த்தா அங்கே வந்து அரசரோட காவல் படியாக இருக்குல்ல எல்லாருமே வந்து அங்கே இது பண்ணிடுறாங்க அரசரும் அங்கதான் வராரு இவ வந்து எப்படியாவது அது வந்து மறைச்சிடணும் அப்படின்ட்டு இருக்கும்போது அரசர் வந்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப விளாத்தரமா கேட்டுட்டு இருக்காரு இங்க வந்து ராணியும் ஒரு பக்கம் வந்துட்டு அரசரே அவர் எதுவும் பண்ணாதீங்க அரசரே அப்படின்னு கத்திக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க அது இங்க போயிட்டு இருக்கும்போது கரெக்டா இங்க வந்துட்டு ஒரு கீச்சை மாதிரி வச்சிருப்பாங்கள கையில் ஸோ அது வந்து அங்கே கீழே வந்து நம்ம நோட்டு தான் எடுத்து அதை கையில் வச்சுக்கிறோம் வந்துட்டு பேக்குமா ஓடிட்டு இருக்காங்க இல்லை எதுவும் பண்ணாதீங்க அரசரே பண்ணாதீங்க அரசரே அப்படின்ட்டு இதோட வந்து இந்த எபிசோடியும் முடிச்சிடறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அடுத்த எபிசோட பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க அது வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பை பாய்